My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு சங்கத்தினுடைய பொதுக்குழு காலை 10 மணிக்கு கூடியது. இந்த பொதுக்குழுவிலே ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றார்கள். இந்த பொதுக்குழுவிலே ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த பொதுக்குழுவிலே இன்று ஒரு தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக முடிவெடுத்து இன்றைய தினம் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த சட்டமானது அடிப்படை தேவையில்லாமல், எந்த விதமான அவசியமும் இல்லாமல் அவசரமாக கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம். மக்களுக்கு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி வருகின்றோம். இந்த போராட்டமானது முதற்கட்ட போராட்டம். இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டம் முதற்கட்ட போராட்டம். இந்த சட்டம் தொடருமானால் எங்களுடைய போராட்டம் இந்தியா முழுவதும் பரவும். இந்த சட்டம் மிக விரைவிலே தூக்கி எறியப்படும். சார், இந்த பாதிப்பு மக்களுக்கு எந்த வகையில் இருக்கும்? இதில் வந்து இந்த சட்டத்தில் வந்து ஏராளமான பாதிப்புகள் பொதுமக்களுக்கு இருக்கின்றது. அதாவது கைவிலங்கு போட்டு ஒரு குற்றவாளியை வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போகலாம். ஏராளமான எவ்வளவோ நாட்கள் போராடி பெற்ற உரிமை அது. ஒரு குற்றவாளிக்கு கைவிலங்கு போடக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் தீர்ப்பு வாங்கியிருக்கோம். அந்த தீர்ப்பெல்லாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு அந்த சட்டத்தை சேர்த்திருக்காங்க. ஒரு சட்டம் வந்திருக்கின்றது, அந்த சட்டத்தை சேர்த்திருக்காங்க. அதே போல போலீஸ் கச்சேரி வந்து 15 நாட்கள் தான் எடுக்க முடியும். ஒரு குற்றவாளியை வந்து 15 நாட்கள் தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போது இருக்கின்ற சட்டம் வந்து 60 நாள் வரை எடுக்கலாம். 60 நாள் வரை எடுத்துட்டு அந்த குற்றவாளிக்கு எந்த விதமான நியாயம் கிடைக்காது. அந்த குற்றவாளி மேலே வந்து பொய் எடுக்கப்படலாம், பொய் எடுக்க சோதிக்கப்படலாம். இதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல, இது வந்து பொதுமக்களுக்கான போராட்டம். கரெக்ட், கரெக்ட்.